ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்வாட் எயில்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறோன்றது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் பேட்சும் அதுக்கு முன்னாடி இந்த பேட்சும் வந்து நல்ல க்ரோத் வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பேரண்ட் கிட்டே திருப்பி அகெயின் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், அதாவது நம்ம சிமெண்ட் டேங்கில். ஸோ நம்ம செப்பரேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா டப்பில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கிளாஸ் டேங்க்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த பேட்ச், இது நிறைய குட்டிங்க வந்துருந்துச்சு. ஸோ முன்னாடி வளர்ந்த பேட்செல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரண்ட் கிட்டே வந்து சிமெண்ட் டேங்க்ல நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமான வந்து இது வந்து ஒரு க்ரோத்து தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நான் வந்து ஃபீட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிண்டல் வார்ம்ஸ் தான் வந்து அதிகமாக ஃபீட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து க்ரோத் ரேட்டுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப மார்வலஸாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இருக்க ஃபிஷ் சைஸானே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல வந்து ஒரு சைஸ் ஒன்று வந்துருந்துச்சு. இது பாருங்கள், எல்லாத்தையுமே நான் இதில் வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போது எந்த அளவுக்கு சைஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அந்த டப்பில் வந்து நான் வச்சிருக்கும் போது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ஃப்ரைஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக என்ன பண்ணுவேன்னா அதில் எடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ரொம்ப மழை வந்ததால் வந்து எதுவுமே அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கவே முடியல. ஸோ அதனால் வந்து சரி டப்புலேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்கி மவுஸ் பிளாட்டி வேறு ஒன்று இருக்கும், அதுவும் குட்டியாக தான் இருந்துச்சு. அது கூட இருந்தது எல்லாமே இறந்துருச்சு. ஸோ இது மட்டும் ஒன்று நல்லா சர்வைவ் ஆயிடுச்சு, அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அப்படியே நான் விட்டதால் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஃபீடு மட்டும் கரெக்டாக பண்ணிடுவேன், வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணும். பட் ஆனால் வந்து பெருசாக வந்து அதுக்கு ஒரு பெருசாக கேர் பண்ணவே இல்லை. பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரியான க்ரோத் வந்திருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சரி அதனால தான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ பாருங்கள் கைஸ், எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்த பேட்ச், இப்போ இன்றைக்கி காலையில் நான் எடுத்தது சிமெண்ட் டேங்க்லேருந்து. எல்லாமே பேரண்ட் வந்து எல்லாமே நல்லா பெருசாகிட்டதெல்லாம் வந்து டெய்லி வந்து ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. எனக்கே வந்து இப்போ இடம் வந்து நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னொரு ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி போட்டு அதில் தான் நல்லா க்ரூம் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பெல்லட் ஃபீடிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் நல்லா ஹை ப்ரோட்டீன் பெல்லட் ஃபீட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது ப்ளஸ் வந்து அதனாலே வந்து நல்ல க்ரோத் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் டேங்க்கு. நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதோட பேரண்ட் சைஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பேரண்ட்லாம் நல்ல சரியான சைஸ் வந்துருச்சு. சிமெண்ட் டேங்க்கில் நம்ம க்ரோம் பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து நல்ல செம்ம கலர் இருக்கும், ப்ளஸ் வந்து சைஸும் வந்து நல்லா வந்துகிட்டே இருந்துச்சு. இதை பாருங்கள் பேரண்ட்லாம் பாருங்கள் மேலே வருது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல கலர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதோட அட்மாஸ்பியரில் நம்ம விட்டுட்டோனாலே நல்ல கலர் வந்துடுது, நல்ல கலர் பூஸ்ட் ஆகுது. நான்லாம் பார்த்திங்கன்னா பெல்லட்ஸு ரொம்ப ரேராக தான், லைஃப் ஃபீட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் ஃபீட் பண்ணுவேன். லைஃப் ஃபீட்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரான் எதாவது வாங்கும்போது அதெல்லாம் நல்லா சாப் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனாலே வந்து நல்ல க்ரோத் வந்துச்சு. இன்னொன்று வந்து பிளான்ஸ் அதிகமாக போட்டு வளர்ப்பேன். ஸோ ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ண முடியாத அளவுக்கு போட மாட்டேன், பட் நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அது ஸ்விம் பண்ணுற அளவுக்கு பிளான்ஸ் போடுவேன். ஏன்னா வந்து ஃப்ரைஸை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட பேரண்ட்டு தான். ஸோ நல்லாவே இருக்குது. ஆனால் எந்த பேரண்ட்டு குட்டி போட்டிருந்தா எனக்கு இன்னுமே தெரில. ஏன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீமேல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ப்ரெக்னென்ட் ஸ்டேஜில் தான் இருந்தது. ஸோ எது ரிலீஸ் பண்ணிச்சின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ மற்ற ஃபீமேல்ஸ் எல்லாம் கூட நான் செப்பரேட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரீட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த அவங்க பேரண்ட் கிட்டேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பேரண்ட் இப்போ வந்து அது சாப்பிட்ற அளவுக்கு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே சைஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே பேரண்ட்டால் வந்து குட்டிங்களை சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக வந்து அந்த டேங்க்கில் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து பெரிய பிளேஸ் கிடச்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ப்ளஸ் வந்து இதுக்கும் நல்ல கலர் ஆல்ரெடி நல்லாவே இருந்தது குட்டிங்களுக்கும். ஸோ இன்னும் இதுலேயே இருந்துட்டாலே வந்து திருப்பி நல்ல கலர் நல்லா பூஸ்டப் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம எதாவது சப்போஸ் வேறு யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா கூட வந்து ஒரு நல்ல கலரோட நல்ல குவாலிட்டியோடு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது விஷயமாக உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் இதுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வழியை நீங்கள் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ், டேக் கேர். Yeah.